ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் உயர்நீதிமன்ற தேர்வர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் ஓம் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு நிறைய பேர் ஆன்லைன் மூலமாக அப்ளை வந்து பண்ணியிருப்பீங்க. எக்ஸாமுக்கான டேட்டா அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 15 மற்றும் 16 உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நடக்கும் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம எல்லாருமே வந்து எதிர்பார்த்துருந்தது, ஹால் டிக்கெட்காக தான் வந்து எதிர்பார்த்துருந்தோம். இன்றைக்கி தேதி 6 ஆயிடுச்சு, பட் இன்னமும் வந்து ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணலை. பட் இருந்தாலும் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்ல அனௌன்ஸ்மெண்ட் கீழே ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க பாருங்கள், த இன்ஃபர்மேஷன் டு த கேண்டிடேட்னு. அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்தமாரி ஒரு PDF உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து தேர்வர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்ஃபர்மேஷன் டு த கேண்டிடேட் இல்லை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன் வியூ ஆஃப் த ஆர்டர் பாஸ்டு பை த ஹானரபிள் டிவிஷன் பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் இன் ரிட் பெடிஷன் நம்பர் 2523 and 2544 ஆஃப் 2022 வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 26/9/2022 அன்னைக்கு வந்து பார்த்தா இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட் பற்றின ஒரு கேஸ் கோர்ட் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதன் அடிப்படையில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சேர்ப்பு தொடர்பான அடுத்த நடவடிக்கைகள் வந்து பார்த்தா பிறப்பிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த ரெக்யூர்மெண்ட் பார்த்தின கேஸ் டீட்டில் வந்து பார்த்தா அடுத்து வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து பிறப்பிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. கோர்ட் ஜட்மெண்ட் வந்து பார்த்தா அடுத்து உங்களுக்கு வந்து வெளியிடுவோம். ஸோ மேலும் உத்தரவுகளுக்கு உட்பட்டதாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கோர்ட்டில் எந்த மாதிரியான கேஸ், எந்த மாதிரியான ஒரு ஜட்மெண்ட் வந்து சொல்கிறாங்களோ அதைப்படி தான் நாங்கள் வந்து நடப்பண மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 26/9/2022 அன்றைக்கி வந்து கேஸ் நடந்துட்டுருக்கு. இப்போ அந்த கேஸ் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தா உங்களுக்கு இதுக்கப்புறம் தான் வந்து பிறப்பிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தா இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டாப் பண்ணுறதா அஃபிஷியலில் வந்து சொல்ல, பட் இருந்தாலும் கேஸ் வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா ஒரு கேஸ் போனால் அதை பற்றின எதுவுமே நம்ம வந்து பார்த்தா சம்மந்தப்பட்ட கேஸ் வந்து முடிகிற வரைக்கும் வந்து அதில் நம்ம எதுவுமே வந்து இன்வால்வ் வந்து ஆகக்கூடாது சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தா இப்போதைக்கு எக்ஸாமினேஷன் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தா அதிக பர்சன்ட் சான்சஸ் கண்டிப்பாக வந்து இருக்குது. ஏன்னா கோர்ட் ஜட்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தா ஏதாச்சும் வந்து மாடிஃபை பண்ணால் மாடிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு திரும்ப ஒரு அஃபிஷியல் டேட் வந்து வெளியிடுவாங்க. ஸோ இதன் காரணமாக மட்டும்தான் உங்களுக்கான ஹால் டிக்கெட் தேதியை வந்து தள்ளி போயிருக்கு. ஸோ ஹால் டிக்கெட்டும் அதனால தான் ரிலீஸ் பண்ணாமல் வந்திருக்காங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக இதன் அடிப்படையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பட் இங்கொன்று கன்ஃபார்மாக வந்து தேதி தள்ளி போகணும்னு சொல்லலை. பட் அந்த கோர்ட் ஜட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் மீதி நாங்கள் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன் அடிப்படையில் வச்சு தான் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் போகோன்ற மாரி இந்த ரிட் பெட்டிஷன் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தா எக்ஸாமினேஷன் போஸ்ட்பெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்திருக்கு. ஸோ படிக்கிறவங்க நீங்கள் வந்து பார்த்தா கண்டிப்பாக வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டே இருங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.